புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி நாட்டாமை திரைப்படம். பார்த்துருப்போம் இல்லைங்களா நம்ம எல்லாருமே? ரொம்ப கமர்ஷியல் ரீதியாக நல்ல வெற்றி பெற்ற திரைப்படம். என்னதான் அந்த திரைப்படத்தில் கதாநாயகன் சரத்குமார் இரண்டு வேடங்களில் நடித்திருந்தாலும் சில நிமிடங்களே வரக்கூடிய விஜயகுமார் அவர்களின் கதாபாத்திரம் தான் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும், மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றிருந்த கதாபாத்திரமாக அமைந்திருந்தது. ஆனால் இந்த காணொலிக்கும் நாட்டாமை திரைப்படத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நண்பர்கள் கேட்பது புரிகிறது. இந்த காணொலிக்கும் அந்த நாட்டாமை திரைப்படத்தில் வருகின்ற வசனத்துக்கும் ரொம்ப பெரிய பொருத்தங்குது. ஏனென்றால் இந்த காணொலி நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் தர்மத்திற்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர்வுக்கும் மொத்தமாக சேர்ந்து கட்டுப்பட்டவர்கள் வருகின்ற காணொலி தான் இது. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சவுக்கு சங்கர், இவர் ஒரு பத்திரிகையாளர். இவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த நாட்டாமை கதாபாத்திரத்தில் வருகின்ற விஜயகுமார் கதாபாத்திரம் பேசுகின்ற வசனம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நீதிடா, நேர்மடா, நியாயண்டா, சத்தியண்டா, தர்மண்டா. எப்பா இது நம்ம காணொலிக்கு தேவையானதுப்பா? நாட்டாமையில வருகின்ற விஜயகுமார் கதாபாத்திரம் பேசுகின்ற வசனம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் வந்தம் ஏழை பணக்காரன் எதையுமே பார்க்கக்கூடாதா? நாட்டாமை திரைப்படத்தில் வருகின்ற கதாபாத்திரம் பேசுகின்ற வசனம் மிக பிரபலமாக மாறியது. அதே போல நீதி வழங்கும் போது எதையுமே பார்க்க கூடாது, நீதி நேர்மை நியாயம் உண்மையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப இந்த சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எதற்காக அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? பேசிருப்பாரு. அதே போல அவர் எல்லா சேனல்லையும் உட்கார்ந்து பேசுற நேரம் இருக்கு இல்லைங்களா? அந்த நேரம் என்பது நம்ம காணொலி வெளியிடுற மாதிரி ஒரு 15 நிமிஷத்திலோ 20 நிமிஷத்திலோ வெளியிட மாட்டாரு. எடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் அவ்வளவு நேரம் பேசினே இருப்பாரு எல்லா சேனல்லையும். அதே போல பல சேனல்கள்ல பல விஷயங்களை பத்தி பேசின பேச்சுக்கள்ல ஒரு பேச்சுக்கு தான் நீதிமன்றம் மூலமாக தண்டனை வழங்கப்பட்டது. எதற்காக அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது? ஏதாவது அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்து அதனால அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுதா? இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியை பத்தியோ, அல்லது அந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிற நீதிமன்றத்தை பத்தியோ, அல்லது அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு நீதிபதியை பத்தியோ, அந்த நீதிபதியை குறித்து அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்ததால் அவருக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கா? ஏனென்றால் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு சாதகமாக நாங்கள் நிக்கிறோம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பேர் யூடியூப் சேனல்ல வந்து வி ஸ்டாண்ட், ஐ ஸ்டாண்ட், ஐ சப்போர்ட், வி சப்போர்ட், ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் எல்லாம் கிரியேட் பண்ணி பல யூடியூப் சேனல்ல அவருக்கு ஆதரவாக நிக்கிறோன்ற பேர்ல பேசி பேசி நிக்கிறாங்க. காணொலி பதிவு பண்ற காணொலி இது கிடையாது. பிறகு எதற்காக இந்த காணொலி அப்படின்னு பார்த்தா, இந்த சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்ட்டு அவரோட வழக்கை திரும்பி பார்த்தா, நீதிபதியின் இல்லத்தில் வேலை பார்க்கின்ற பெண்களை குறித்தும் அவர்களை இணைத்தும் ரொம்ப அவதூறான பேச்சு பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசினாரே அதே போல பேசின பேச்சை குறித்து தான் அவருக்கு இதே போல தண்டனை கிடைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்ற அந்த வழக்கின் ஆதாரம் இங்கே இருக்கு. படித்து பார்த்துக்கோங்க அவர் என்ன மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அரசியல் ரீதியாக நம்ம 1000 விமர்சனம் பண்ணுறோம், நியாயமான விமர்சனம். கருத்து ரீதியாக 1000 விமர்சனங்கள் முன்வைக்கின்றோம், அதுவும் நியாயமான விமர்சனம். சினிமா சம்பந்தமாகவும் சினிமா திரைப்பட விமர்சனமாகவும் நம்ம 1008 விமர்சனம் வைக்கிறோம், அதுவும் நியாயமான விமர்சனம். இதை போல எந்த துறையை பத்தி நம்ம விமர்சன ரீதியாகவோ கருத்து ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ நம்ம பேசும்போது விமர்சனம் என்பது நியாயமான அளவில் இருக்கணும், நியாயமான முறையில் இருக்கணும். ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் என்கின்ற பெயரில் யாரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது, அதுவும் முக்கியமாக பெண்களை குறித்து. சோ சவுக்கு சங்கர் அவர்கள் இதே போல இழிவான கருத்துக்களை தெரிவித்ததன் காரணமாக நீதிமன்றம் தானாக முன்வந்து சூமூட்டம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? 2 தினங்களுக்கு முன்பாக பதிவு பண்ண காணொலியில நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு எடுக்கிறது. அதே போலதான் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறிய கருத்துக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து சூமோட்டோ மூலமாக வழக்கு பதிவு செய்து அவருக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது. சோ இந்த பதிவு சவுக்கு சங்கருக்கு சாதகமான பதிவும் அல்ல, சவுக்கு சங்கருக்கு எதிரான பதிவும் அல்ல. இந்த காணொலி எதற்குன்னா நடுநிலையாக இல்ல, நியாய நிலையான பதிவு. நீதியா, நேர்மடா, நியாயண்டா, சத்தியண்டா, தர்மண்டா. சவுக்கு சங்கர் இதே போல ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவருக்கு தண்டனை வழங்கி இருப்பது நியாயம், ஓகே, அது ஒரு ஓரமாக இருக்கும், இப்போ அது பிரச்சனை கிடையாது. இப்போ நீதி என்பது அனைவருக்கும் சமமானது,
பொதுவானது. நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்பு என்பது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஏழை பணக்காரன் எதையுமே பண்ணக்கூடாதா? நியாயத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். ஆனால் தீர்ப்பு என்பது, வழங்கப்பட வேண்டிய தீர்ப்பு என்பது ஒருவருக்கு வேறு மாதிரியாகவும் இன்னொருவருக்கு வேறொரு மாதிரியாகவும் தீர்ப்பு வழங்கினால் அதற்கு பெயர் என்ன? நீதிபதியை குறித்தும் நீதிபதி இல்லத்தில் வேலை பார்க்கும் பெண்களை குறித்தும் இதை போல இழிவுபடுத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு வழங்கியிருக்கும் தீர்ப்பு ஓகே, நியாயம். அதிகாரம் சப்பகட்டு கட்டல, வரிஞ்சு கட்டு வரல, அவர் பேச அந்த நியாயம் தான் அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனால் இதை போல நீதிபதிகளை குறித்து ஒருத்தருக்கு விமர்சனம் பண்ணா தண்டனை நியாயமா கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு எல்லாம் நியாயமா கிடைச்சே கொண்டு தண்டனை. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். யார சொல்றோம்? பாத்தீங்கன்னா வராது பாருங்க ஸ்கிரீன்ல. இப்ப நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் எல்லோருமே அரசியல்வாதிகளால நியமிக்கப்பட்டவர்கள். அவர் ரெண்டு இடத்துலயுமே சொல்றாரு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கிடையாது, எல்லா இடத்துலயுமே இதை போலதான் வராங்க அப்படின்னு சொல்றாரு. யாரோடையோ யார் மூலமா போய் யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. அந்த கடைசியா ரெண்டு வரையும் சொன்னீங்களே, ஒரு தடவை சொல்லுங்க. யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. சூப்பர். ஆனா இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் ஸ்பெஷல் ஐட்டங்குது. அடுத்து சொல்றாரு பாருங்க. தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. தகுதி அடிப்படை அழுத்தி எழுத்தி சொல்றாரு பாருங்க. தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. தகுதியின் அடிப்படையில் வார்த்தையை அழுத்தி சொல்லும் போது அந்த அழுத்தத்துக்கு பின்னாடி உண்மை ரெண்டு வகையான உண்மை. என்னடா உண்மையே ஒரு உண்மைதான் இப்பதனையா சொன்ன, அதுலேயே ரெண்டு வகையான உண்மை அப்படின்னா அந்த தகுதின்ற விஷயத்துக்கு பின்னாடி ரெண்டு உண்மை இருக்குன்றோம். ஒண்ணு, நியாயமா தகுதியானவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியே தகுதியானவங்களுக்கு கிடைக்கல. தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. இன்னொன்னு, தகுதி இல்லாதவங்களுக்கு தகுதியான பதவி கிடைக்குது அப்படின்னு தான் சொல்றாரு. தகுதிக்கு பின்னாடி ரெண்டு உண்மையான உண்மை. யாரோடையோ யார் மூலமா போய் யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நியாயமா கிடைக்க வேண்டிய தகுதியானவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி தான், தகுதி இல்லாதவங்க அடிச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பறிச்சு இவங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு நாம வந்து மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் நீதிபதிகளை குறித்து தான் சொல்றாரு. யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. என்னடி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டா? ரொம்ப பேசிட்டான். அடிப்படையில் வராம அரசியல்வாதிகள் யார் யார் கை கால புடிச்சு இந்த மாதிரி வந்துடுறாங்க அப்படின்னு சொன்ன நீதிபதிகள் குறித்து யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க. இப்ப இவர் சொன்னது நீதிமன்ற அவமதிப்பு தானே, நீதிபதிகளை குறித்து அவமதிப்பு தானே. அப்ப இதே போல நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளை குறித்து இவ்வளவு ஓப்பனா வெட்டை வழியில அவராது நாலு செவத்துக்குள்ள இன்டர்வியூ தான் கொடுத்தாரு. ஆனா பாருங்க, கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிற ஒரு மேடையில பேசாரு ஓப்பன் வெட்டை வழியில. அப்ப இவங்க எல்லாம் யாருமே ஏன் கண்டுக்கல? இந்த வீடியோ எல்லாம் பாக்கலையா? இந்த வீடியோ எல்லாம் யாரும் அவங்களுக்கு அனுப்பலையா? இவர் மீது ஏன் எது பிரகாரம் நீதியா நேர்மடா நியாயண்டா சத்தியண்டா தர்மண்டா இந்த கலவைகள் மொத்தமா சேர்த்த கலவையாக ஏன் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கல? இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம் மானம் ரோஷம் சூடு சுரணை இதெல்லாம் கிடையாது. என்ன ரெண்டு பேருமே நீதித்துறையில் உள்ள நீதிபதிகள் தான் விமர்சனம் பண்ணிக்காங்க. அப்ப அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கும் போது இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும் இல்லீங்களா? இவர் பேசின பேச்சுக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இவர் மீதும் நீதிமன்றம் தானாக முன்வந்து சூமூட்டோ போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இவருக்கும் தண்டனை கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? ஏன் கொடுக்கல? அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் இல்லைங்களா? இவருக்கு வழங்கும் போது வாழ்ந்து நிற்கிற இது நீதிடா நேர்மடா நியாயம்டா. இவர் பேசுறத யாருமே கண்டுக்காம அதே போல ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லாருமே அமைதியா இருந்து இவருக்கு சாதகமாக நிற்பதால இங்க இருக்க இது நீதிடா நேர்மடா நியாயம்டா சத்தியடா உண்மடா. நூல் இழை வித்தியாசம் தானா? அடுத்து வரப்பாங்க நம்ம அண்ணன் கெத்து அண்ணன்னா அண்ணன் தான். அண்ணனுக்கு அவர் கட்சியில பேர் உதவ இல்லையோ, ஆனா ஊருக்குள்ள அவருக்கு அவரை சுத்தி இருக்கிறவங்க அவருக்கு கொடுத்துருக்க ஒரு பட்ட பேர் ஒண்ணுக்குது ஹைகோர்ட் அண்ணன். அந்த ஹைகோர்ட் அண்ணன்ற பட்ட பேர் தான் அவர் கூடவே சுத்தி நிற்கிறவங்க பட்ட பேரை செல்லமா கூப்பிட்டு சுத்தி நிற்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு.
எதற்காக அந்த மாதிரி செல்ல பேரை வச்சு அவரை கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல காவல்துறை அதிகாரிகள் கிட்ட சும்மா ரோட்ல போறவங்க கிட்டவோ இல்ல சாமானிய ஒரு மனிதன் கிட்டவோ அவர் பேசுற அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து அனுமதி இல்லாம போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருந்தப்போ அவர் வந்து கத்துறாங்க வந்து ஹைகோர்ட்டால இன்னைக்கு புலன்செல் யாரு கைது பண்ணிருக்கு நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் மக்களுக்காகவும் மக்களின் சேவைக்காக எல்லாம் கத்தல, அங்கேயும் வந்து மதத்துக்காக தான் கத்தினுக்காது. லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா? லஞ்சம் கிறிஸ்தவன்ட்ட முஸ்லீம் வாங்கலுக்கு நான் தரேன் லஞ்சம். அதே போல கத்து 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 கத்திட்டு காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே நீதிமன்றத்தை பத்தி என்ன மாதிரி பேசினாரு? ஹைகோர்ட்டால இன்னைக்கு புலன்செல் யாரு கைது பண்ணிருக்கு? இதே போல நீதிமன்றத்தை குறித்து இந்த மாதிரி டேஷ் வார்த்தை போட்டு பேசின பேச்சு சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவியது. ஆனா பாருங்க, இதே போல அவர் யாருமே பேசவே இல்ல, இதே போல ஒருத்தர் பேசினாரா அப்படின்னு கண்டுக்காமிய அவரையும் எந்த ஒரு நீதிமன்றம் தானாக முன்வந்து அவர் மீதும் சூமூட்டோன்ற பேர்ல வழக்கு தொடுத்து அவருக்கு நியாயமான தண்டனை யாரும் வழங்கலையேங்க. அப்ப இவர் இதை போல பேசின பேச்ச யாருமே கண்டுக்காம இருக்கும் போது அப்ப இதெல்லாம் எங்க போச்சே? நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, சத்தியம்டா. அதே போல நம்ம அண்ணனை தொடர்ந்து அடுத்த அண்ணன், அவருக்கு பேர் அண்ணன் கிடையாது, போர்தாஸ், அவருக்கும் ஒரு பட்ட பேரு. இது புரியுதா? நம்ம போர்தாஸ் அவருக்கே அந்த பட்ட பேர் வந்ததுன்னா, எப்பவுமே அவர் காணொலி பதிவு பண்ணும்போது அவருக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கும், டிஜிட்டல் போர்டு. அந்த டிஜிட்டல் போர்டுக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா ஓன்னு அழுவோம். ஐயோ, ஏன்பா ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்தமான உண்மைகளை ஏன் டிஜிட்டல் போர்டில் லோட் பண்ணி இப்படி உண்மையை எடுத்து பேசுறியப்பா? எத்தனை உண்மைகளை தான் நான் தாங்குவேன் அப்படின்னு அந்த டிஜிட்டல் போர்டு அழுவோம். சரியா? ஏன்னா அந்த டிஜிட்டல் போர்டே அழற அளவுக்கு அவ்வளவு உண்மைகளை கொட்டி கொட்டி வச்சிருப்பாரு, லோட் பண்ணி வச்சிருப்பாரு உண்மைகளை, ஒவ்வொரு உண்மைகளை வாரி தெளிப்பாரு அவர் காணொலி மூலமாக. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? அதை போல அவர் பதிவு பண்ண காணொலி எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையை தவிர வேற எதுவுமே இருக்காது. அவ்வளவு உண்மைகளை கொட்டி தீர்க்கும் உண்மையான பதிவுகளை உண்மையா பதிவு பண்ணுவார். அந்த உண்மையை இவர் பார்த்து பயப்படணும்னா பாத்துக்கோங்களேன், ஐயோ நானே ஒரு உண்மை, என்னோட உண்மையே மிஞ்சளவுக்கு உண்மை இங்க வாழ்ந்துருக்குதா அப்படின்ட்டு அந்த உண்மையே பயப்படும். நம்ம அண்ணனோட உண்மையை பார்த்துட்டு தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், நாங்கள் காந்தி மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். அதை போல நம்ம அண்ணனோட உண்மை பதிவு இருக்கு இல்லைங்களா, ஒரு பதிவு போட்டாரு. ஒரு பதிவு ஏன் சொல்றேன்னா, நம்ம போர்தாஸ் அண்ணன் போடுற பதிவு எல்லாமே உண்மை தானே, எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லைங்களா. முக்கியமான பதிவு ஒன்று போட்டாரு, ரொம்ப ஃபேமஸான பதிவு. முப்படை ராணுவ தளபதி வந்த ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டு அவர் மரணம் அடைந்தார் இல்லைங்களா. அதே போல மரணம் அடைந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுக்க சோகத்தில் முழுகிந்தாங்க. அதே போல சோகத்தில் முழுகிந்த அந்த சமயத்தில் நம்ம உண்மைக்கு பேர் போனவர் நம்ம போர்தாஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த போர்தாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் பதிவு பண்ணார், தமிழகம் இன்னொரு காஷ்மீராக மாறுகிறதா, பயங்கரவாதிகள் இங்கே பதுங்கி இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்குள்ளா எந்த சமயத்தில் எது வேணாலும் நடக்கும், தீவிரவாதம் நசுக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உண்மையான பதிவை அண்ணா அள்ளி தெரிச்சு விட்டாரு ட்விட்டரில். முப்படை ராணுவ தளபதி ஹெலிகாப்டர் விபத்தில் இங்கே வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு, அந்த சமயத்தில் தமிழகத்தில் பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், தீவிரவாதிகள் இங்கே பதுக்கி வச்சிருக்கிற மாதிரியும், அவங்க தான் இதை பண்ணிட்ட மாதிரியும் தமிழகம் இன்னொரு காஷ்மீராக மாறுகிறதான்ற உள்நோக்கத்தோடு அந்த பதிவு பண்ணாரு. அதை போல நம்ம போர்தாஸ் அவர்கள் பதிவிட்ட அந்த பதிவுக்கு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்த நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். ஆனா பாருங்க, அதே போல வழக்கில் அவருக்கு வந்த தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா. நம்பர் ஒன், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக யூடியூபர் மாரிதாஸ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போல நம்ம போர்தாஸ் போட்ட அந்த பதிவு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நியாயமானது. நாங்க சொல்லலங்க, சொல்றாங்க பாருங்க. இதையெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்ட நீதிபதி, 2 லட்சம் பேர் ட்விட்டரில் பின்தொடர்கிறார்கள், மனுதாரர் நன்கு அறிந்தே இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார், ஆகவே இவர் மீது பதிவு செய்த அந்த வழக்குகள் செல்லாது என கூறி மாரிதாஸ் மீதான அந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறார். 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் ட்விட்டர் பேஜ்ல 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு சொல்லும் போது அவர் யோசிக்காமலா போடுவாரு, சிந்திக்காமலா போடுவாரு, சிந்திச்சேதான் அந்த பதிவு போட்டிருப்பாரு. தப்பு இல்ல, நியாயம். போக தள்ளுபடி. அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைக்கும்.
இதை போல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தோம். என்ன இது, நம்ம ஹைகோர்ட் அண்ணன் கூட இதை போல பேசியிருந்தாரு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பேசுறதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா அண்ணனை விட மூணு மடங்கு போலவே செய்து வச்சிருக்காரு. யாரு? நம்ம அண்ணன். கிட்டத்தட்ட கரண்ட் கணக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 682,000 பேர் அண்ணனை ஃபாலோ பண்றாங்க. போர்டாஸை விட மூணு மடங்கு அதிகம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் 200,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கும் போதே இதே போல சிந்திக்காம பதிவு போடுவாங்களா? நியாயமான பதிவு தான் போட்டிருப்பாங்க, உண்மை எதனை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல அவர் கணக்குக்கு அவர் அளவுக்கு அந்த அளவுல போட்டாரு. சரியா ஸோ இவர் அளவுக்கு இந்த அளவுல பேசினாரு. ரெண்டு பேரும் ட்விட்டர்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ஃபாலோவர்ஸ் போட்டுதான் இவங்க பேசுற பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற நியாயமும் இவங்க போடுற பதிவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும். பின்னாடி அவங்க எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அந்த ஃபாலோவர்ஸ் போட்டுதான் அந்த பதிவும் அந்த பதிவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் அந்த உண்மைக்கு பின்னாடி இருக்கிற நியாய தர்மம் குறித்து அலசி ஆராய்ந்து அவமதிப்பு வழக்கு தொடர்தெல்லாம் அவங்களை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் போட்டுருக்குது. ஏன்னா யாரை குறித்தும் எதை குறித்தும் எந்த விஷயத்தை குறித்தும் எப்படி வேணா கண்ணா பின்னான்னு போய் பேசி, இல்ல சாரி கண்ணா பின்னால் உண்மையை பேசி பதிவு போடலாம், கண்டுக்க மாட்டாங்க. அப்படியும் கண்டுக்க நீ யாராவது நம்ம மீது அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தா இருக்கவே இருக்காங்க ஃபாலோவர்ஸ். அந்த ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி நாங்க போயிடுவோம். இதுல ஒரு உண்மையான நியாயமான விஷயம் என்ன தெரியுங்களா? போர்டுதாஸ்க்கு தீர்ப்பு சொன்ன அதே நீதிமன்றம் தான், அதே நீதிபதி அவர்கள் தான். சவுக்கு சங்கருக்கும் அதே நீதிமன்றம், அதே நீதிபதி. அனைவருக்கும் பொதுவானது சமமானது, ஆளுக்கு ஒரு நீதி மாதிரியே ஒருவருக்கு இதை போலவும் இன்னொருவருக்கு இதை போலவும் இவங்களுக்கெல்லாம் கண்டுக்காத மாதிரியும் இருப்பதன் பேரு என்னது? சோ அதனால்தான் இந்த காணொலியை ஒரு 4-5 தினங்கள் காத்திருந்து பொறுத்து பதிவு பண்ணியிருக்கோம். சரி, இதை போல இவருக்கு வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா அதே போல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாரும் காதல விழுந்திருக்கும். காதல விழுந்தோன்னா ஐயோ நம்ம இது வரைக்கும் கண்டுக்காம இருந்துட்டோம்ப்பா, இனிமேலாவது கண்டுப்போம் அப்படின்ட்டு அவங்க பேசின காணொலி எல்லாம் ரிசர்ச் பண்ணி எடுத்து நியாயமான தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான் சமன்னு சொல்லி நீதியை நிலைநாட்டி வழக்கு தாமாக தொடுத்து முன் வந்து சூமூட்டை போடுவாங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனா பாருங்க, வழக்கம் போல சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இருட்டறைக்குள்ள வெளிச்சமாக இருப்பது எது? அதில் வக்கீலின் வாதம் ஒரு குத்து விளக்கு. எழும்பப்படும் அந்த ஒலியின் மூலமாக இருட்டறையில் இருக்கும் சட்டம் ஒளிபெறும் அப்படின்னு நினைச்சு இருந்தோம். இந்த இடத்துல சொல்ல பாருங்க, நினைச்சின் இருக்கிறோம் சொன்னோம். ஏன் இன்னைக்கும் மக்கள் நம்பி நிக்கிறாங்க? நீதி அனைவருக்கும் பொதுவானது, நீதி அனைவருக்கும் சமமானது, ஆளுக்கு ஒரு நீதியாக இருக்காது அப்படின்ட்டு. அதனால இன்னும் 4-5 தினங்கள் அல்ல, ஒரு 50-500 தினங்கள் காத்திருப்போம். இவர்களைப் போல உள்ளவர்கள் மீதும் பாய்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். நீங்க நடக்காது, நடக்காது. நன்றி.